எடையை குறைக்க உலகம் முழுவதும் பரிந்துரைக்கப்படும் பொதுவான உணவு குறைந்த கார்போஹைட்ரேட் உணவுகளாகும். எடையை குறைத்து கட்டான உடலுக்கு இருக்க விரும்பும் அனைவரும் இந்த உணவுகளை சாப்பிட அறிவுறுத்தப்படுகின்றார்கள். எடையை குறைக்க கார்போஹைட்ரேட் அதிகம் உள்ள உணவுகளை சாப்பிடாமல் இருக்கவோ அல்லது குறைவாகவோ சாப்பிட வேண்டும். உலர் திராட்சை. திராட்சையில் இயற்கையாகவே இனிப்பு மற்றும் ஆற்றல் நிறைந்த அடர்த்தியான உலர்ந்த பழமாகும். அவை நார்ச்சத்து, வைட்டமின்கள் மற்றும் தாதுக்களால் நிரம்பியுள்ளன. அவை செரிமானத்திற்கு உதவுகின்றன, இரும்பு அளவையும் அதிகரிக்கின்றன, மேலும் உங்கள் எலும்புகளையும் வலுவாக வைத்திருக்கின்றன. உலர் திராட்சையை பற்றி தெரியாத விஷயங்கள் என்னவென்றால், அதில் அதிகமான கார்போஹைட்ரேட் உள்ளடக்கம் அதிகமாக உள்ளது. வாழைப்பழம். ஆரோக்கியமான மற்றும் சுவையான வாழைப்பழங்களில் பல அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்களால் நிரம்பியுள்ளன. அவை நார்ச்சத்து, வைட்டமின் B6, பொட்டாசியம் நிறைந்தவை மற்றும் செரிமானம் இதய ஆரோக்கியத்திற்கும் நல்லது. ஆனால் ஒரு வாழைப்பழத்தில் 27 கிராம் கார்போஹைட்ரேட் உள்ளது. தயிர். எடையை குறைக்க முயற்சிக்கும் பொழுது தயிர் சிறந்த உணவாக கருதப்படுகிறது. இது ஒரு சுவையான உணவாகும். வெறும் தயிரில் அதிக கார்போஹைட்ரேட்கள் இல்லை என்றாலும் இனிப்பான தயிரில் இனிப்பு போன்ற பல கார்போஹைட்ரேட்கள் உள்ளது. 245 கிராம் சுவை கொண்ட தயிரில் 47 கிராம் கார்போஹைட்ரேட்கள் வரை இருக்கலாம். பீன்ஸ். சத்தானவை மற்றும் ஆரோக்கியத்திற்கு நல்லது என்பதில் சந்தேகமே இல்லை. ஆனால் அவற்றில் அதிக அளவு கார்போஹைட்ரேட்கள் நிறைந்துள்ளது. 1 கப் சமைத்த கருப்பு பீன்ஸில் 41 கிராம் கார்போஹைட்ரேட்கள் உள்ளது. அதே போன்ற கிட்னி பீன்ஸில் 40 கிராம் கார்போஹைட்ரேட் உள்ளது.